ஏழகரு, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா அகிலா கிட்ட கடைசியா எப்ப போன் பேசுன? டேய் பண்ணனண்டா, இப்பதான கல்யாணம் பேச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வாரம் பத்து நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா போன் பண்ணி கடலை போட ஆரம்பிச்சிருவோம். யோ, நான் அதை கேட்கலையா? பின்ன அகிலாவுக்கு நீ அழகரா போன் பண்ணியா நான் கேட்கல பங்கு. எப்பவும் போன் பண்ணி மிரட்டவல்ல, அப்படி மிரட்டினியான்னு கேட்டேன். டேய் பங்கு, எனக்கு அவளுக்கு கல்யாணமே முடிவாக போகுது. இப்போ எதுகிடா தேவையில்லாமல் அந்த புள்ள பூச்சியை போய் அடிச்சுக்கிட்டு. இங்கே தான் பங்கு, நீ தப்பு பண்ணுற. ஏன் அழகிற, நீ எப்பவும் பயங்கரமாக சுதாரிப்பாக பேசுவ, ஆனால் இந்த விஷயத்தை இம்பிட்டு லேசாக சொல்கிற. என்னடா சொல்கிற? ஏயா, அந்த புள்ளைய வேற ஒரு இடத்துலேருந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் அந்த மாப்பிள்ளைக்கே ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டின. ஆனால் இன்னைக்கு ஒன்ன சம்பந்தம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோன் வரலன்னா அவங்க என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டாங்களா? அதுக்காக ஒன்னு சண்டையப்படுவாங்கன்னு சொல்ல வரலையா? எதுக்கு தேவையில்லாம அந்த இடத்த கொடுத்துக்கிட்டு? கழுத்துல தாலி ஏற கடைசி நிமிஷம் வரைக்கும் உன் மாம குடும்பத்துக்கு எப்ப அந்த போன் வருமோ, ஐயோ அதனால என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு அந்த பயத்தை காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதாயா கால காலத்துக்கும் உனக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டு இப்படி அசால்ட்டா இருக்க பாயிண்ட்ரா பங்கு. பாத்தியா, நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. இதுக்கு சரியான அளவரிசையில யோசிக்கிற உங்களை மாறி ரெண்டு நண்பைகளை கூட வச்சுக்கணுங்கிறது. நச்சுன்னு சரியான பாயிண்ட் சொன்ன பங்கு. தா இப்பவே போனை போடுறேன். பண்ணியா? அந்த போன் போட்டு மிரட்டானே அவன்தான்ப்பா. குடுமாத, ஹலோ. யோ, என்னையாச்சு? என் மாமன் பேசுறாப்பா. விடாத விடாத பேசு, மாமனையே மிரட்டி பேசு. யோ, நீங்க பேச பேசதா உன் மாமனுக்கு அழகர் மேல ஒரு பயம் வரும். நீ தைரியமா பேசு. இப்ப பாரு. ஹலோ அங்கிள், பவுனரா? ஏன் செய்யுறாரு? கண்டா யாரா நீ? எங்கிருந்து போன் பண்ற? எங்கிட்ட தைரியம் இருந்தா என் மகளுக்கு போன் போட்டு பேசுவ. நீ மட்டும் யாருன்னு தெரிஞ்சது உன்னோட கண்ட துடமா வெட்டாம போட மாட்டேன். I am waiting, uncle. நிம்லால முடிஞ்சா நம்மள கண்டுபிடிச்சி வெட்டுங்கோ. வேணாம்டா, என்னைய பத்தி உனக்கு முழுசா தெரியாது. குடும்ப குட்டியெல்லாம் எனக்கு ரெண்டாவதுதான். எனக்கு மான மரியாதை தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு ஏதாவது கலங்க வச்சுன்னு வையே, உன்னை வகுந்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இன்னொரு தடவை என் மகளுக்கு போன் பண்ண உன் வாழ்க்கை நான் அழிக்காம விட மாட்டேன். ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போலே. இத்தனா டென்ஷன் எதுக்கும் அங்கிள்,
நினைக்கிறியா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா கேட்டுக்க, இந்த தடவை மாப்பிள வேற யாரும் இல்ல, என் அக்கா மவன், என் மருமகன். நான் சொல்றத மட்டும்தான் கேட்பான். அச்சா, அப்படியா? நான் அவன் கிட்டே இந்த மேட்ரே சொன்னா அவன் என்ன பண்றான் உங்களுக்கு தெரியுமா? ஏய், ஏனாமடா, நீ வேணா போய் சொல்லி பாடுறா. என் மருமவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் குடும்பத்தாவன் தோல் கொடுத்து தாங்குவான். நீ ஒரு அப்படுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தி பாடுறா. அச்சா, ஓகே அங்கிள், நம்மளால முடிஞ்சது நம்மள் முயற்சி பண்றான். நீங்கோ இந்த கிளைமேட் மாதிரி ரொம்ப சூடா இருக்கீங்க போலே. நம்மள் பாத்மே பேசுறான். பாய். நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே செல்லும் வெப்பநிலை, சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்து தப்புமா தமிழகம்? தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும் போல இருக்குப்பா. நம்மளாம் எப்படி தப்பிக்க போறோமோ தெரியலன்னு போட்டிருக்காங்க. தப்பிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் நடராஜா. வெயில் இப்பவே இந்த கொளுத்து கொளுத்துதே, கத்திரியிலாம் எப்படி தாக்கு பிடிக்க போறோமோ தெரியலையா. இந்தாங்கப்பா, உங்களுக்கு சக்கரை போட்ட காப்பி. ஐயா, உங்களுக்கு சக்கரை போடாத காப்பி. எழுதுவியா? இப்ப என்னப்பா கொஞ்ச நாளா 9, 8, 7, 6 போர்டில் எழுதி போட்டிருக்கீங்க? என்ன விஷயம்ப்பா? எதுக்காக இப்படி நடு வீட்டில் தொங்குற போர்டில் நம்பர் எழுதி வச்சிருக்கீங்க? நாட்ரஸா, உனக்கு நடந்த விஷயம் எதுவும் தெரியாதியா? இங்க இருக்கிறவளுங்க எல்லாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. என்னாச்சுப்பா? வீட்டில் இருக்கிறவளுங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருப்பாளுங்களா? ஏ கணி, எல்லாரையும் வர சொல்றேன். இல்லப்பா, வேணாம்ப்பா, விட்டுருங்கப்பா. எதுக்கு தேவையில்லாத சண்டை? அப்புறம் பாத்துக்கலாமே. டே, வர சொல்றாங்கறேன். போய் வெற்றி, மலர், அன்புக்கரசி, ஈஸ்வரி, பவனி எல்லாரையும் வர சொல்றேன். சரிங்கப்பா. என்ன
சரி, நானும் ஏதோ நல்ல நாள் பார்த்து செய்யணும்னு சொன்னியே, உன் பேச்சு அவங்க மீறிட்டாங்கன்ற ஆதங்கத்தில் அமைதியாக விட்டேன். ஏதோ வாய் வார்த்தையில் சொன்ன சவாலை பெருசாக எடுத்துக்கிட்டு 6 நாளில் அனுப்புவேன், 5 நாளில் அனுப்புவேன்னு நடை போட்டுக்கிட்டு தெரியுறீங்களா? இப்ப தாலி கொடி கிடைக்கலனா வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை வெளியே அனுப்பிடுவீங்களோ? அப்பா, நாங்களா ஒண்ணு இங்க சண்டைக்கு போகல. உங்க மகன்தான் ஏன் பொண்டாட்டியோட தாலி கொடிய நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். அப்படி முடியலனா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு சொல்லி சவால் விட்டாரு. அவன் அப்படி பேசினா பதிலுக்கு நாங்களும் பேசதான் செய்வோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு தாலி ராசி கிடையாது. அந்த தாலி கிடைக்கலனா இவ இந்த வீட்டுல இருக்கவும் கூடாது. அப்பா, இப்ப அதை பத்தி பேசி சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்காதீங்க. இன்னும் 6 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த தாலி கொடிய எப்படி மீட்கணும்னு எனக்கு தெரியும். நான் மீட்டு கொண்டு வந்து கண்டிப்பா கொடுப்பேன். 6 நாள் இல்ல, 5 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு இன்னும் அழைச்சிட்டு எழுதாம இருக்கு. பாருங்கப்பா, இங்க நாங்களா பேசி எந்த சவாலும் விடல. வெற்றி தான் சவால் விட்டான். இவளுக்கு நிஜமாவே தாலி ராசி, தாலி பாக்கியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தாலிய மீட்டு வெற்றி சவால்ல ஜெயிக்கட்டும். அப்ப நாங்க ஒத்துக்கிறோம், அவ இந்த வீட்டுல வாழ தகுதியானவன். இல்லாட்டி நாங்க அவளை இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஓஹோ, அன்புக்கரசி, இதெல்லாம் உன் தலைமையில தான் நடக்குதா? இத பார், இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன். அன்னைக்கு ஏதோ கோபத்துல முட்டிக்கிட்டு சவால் விட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இத இவ்வளவு தூரம் பெருசா எடுத்தீங்கன்னா இப்ப நானும் சொல்றேன், இன்னும் 5 நாள்ல என் மகன் அந்த தாலி கொடிய கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுக்கத்தான் போறான். என் மருமகளை இந்த வீட்டுல வாழ வைக்க தான் போறான். இதையெல்லாம் பாத்துக்கிட்டே இருங்க. மலர், இந்த போர்டுல இருக்கிறத அழிச்சு நம்பிக்கையோட உன் கையால் 5 எழுதுமா? எழுதுமா, நான் பாத்துக்கிறேன். பெருசா 5 எழுதுமா? இப்ப எதுக்கு பெருசா 5 எழுத சொன்ன தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரி இன்னும் இந்த 5 தான் இந்த புள்ள இந்த வீட்டுல வாழ போறானு நீங்க அவளுக்கு சொல்றதுக்காக இல்ல. இன்னும் 5 அவ கழுத்துல தாலி இருக்கும்னு உங்களுக்கு சொல்றதுக்காக அதுக்குத்தான் எழுதி போட சொன்னேன். ஏய், நல்ல சகுனமியா, நல்ல விஷயம் சொல்ல போது, மணி அடிக்குது, போன்ல யாரியா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் கால் பண்றாரு. அப்பச்சி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? ஆமாப்பா. எடுத்து என்னன்னு கேளியா. ஹலோ, நான் மேலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் செல்வம் பேசுகிறேன் தம்பி. சொல்லுங்கண்ணே. நீங்கள் தாலி கொடி திருடு போனதாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த கேஸ் சம்மந்தமாக ஒரு திருடனை பிடிச்சோம். அதில் நிறைய நகை இருக்குது. அதில் உங்கள் நகை எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோ இப்போ வந்துடுறேண்ணே, ஒரு 1/2 நேரத்தில் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுங்க. ஆ, ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. சரிப்பா. என்னப்பா சொன்னாங்க? தாலி கொடிய காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்லப்பா. ஆ, அது விஷயமா அந்த கான்ஸ்டபிள் அப்பப்போ பேசுவார். இப்போ நம்ம ஏரியாவில் ஏதோ செயினாக இருக்கிறவனை பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து ஏகப்பட்ட நகையை மீட்டிருக்கிறதா சொன்னார்.
அதான் வந்து அது உங்களோட தாலியை என்னன்னு அடையாளம் பார்த்து வாங்கிட்டு போங்கன்னு கால் பண்ணிருப்பா. நல்லவே வாக்கு சொன்னா அது அப்படியே பழிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். இப்பதான் என் மகன் நாடகம்னு சொன்னா மறுபடியும் இந்த வீட்டுல வாழ்வா, இன்னும் அஞ்சு நாள்ல தாலி கூடி கிடைக்கும், அதை என் மகன் வெட்டி அவ கழுத்துல போடுவான்னு கேட்டுக்கிட்டீங்களா? அஞ்சு நாள் இல்ல, அவன் சொல்லி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தாலி கூடி கிடைச்சிருச்சு. ஏதா இப்ப உங்க மூஞ்சியெல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க? ஏயா வெற்றி, இன்னும் ஏன் நின்னுகிட்டு இருக்கவே, போய் தாலி கூடிய வாங்கிட்டு வந்து மலர் கழுத்துல போட்டு விடியா. சரிங்க அப்பச்சி. அப்பா நானும் இதே கண்ணியும் போய் வாங்கிட்டு வந்துடுறப்பா. சரிப்பா, உடனே கிளம்புங்க. சரிங்கப்பா. சரிங்கப்பா. சவால்ல தோத்து போக ரெடியா? டேய் வா தம்பி. மலரு, நீ தைரியமா உள்ள போய் தெம்பயிருமா, வெற்றி வரும்போது தாலி குடியோட தான் வருவான். காணாம போனாக திரும்ப கிடைக்காதுன்ற நம்பிக்கையில சவால் விட்டா, இந்த போலீஸ் இப்படி கண்டுபிடிச்சு நம்மளோட திட்டத்தெல்லாம் கெடுத்து விட்டுருச்சு. சும்மா புலம்பாம பேசாம இருங்கடி. இப்பதான் போயிருக்கான், போயிட்டு வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் சொல்லுங்க. தம்பி, என் மனைவியோட தாலி கூட அத்துட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். நேத்து ஒரு செயின் திருடனை பிடிச்சு அவங்க கிட்ட இருந்து நிறைய நகைகளை மீட்டிருக்கோம். வந்து உங்க நகை இதில் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணாங்க, அதனால தான் வந்திருக்கோம். ஆமாம்ப்பா, செல்வன் தான் ஃபோன் பண்ணாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆ சரிங்க சார். ம், வா வெற்றி. யோ வெற்றி, பரவாயில்லையா, இம்புட்டு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையா. எங்க நம்மளை சுத்தல்ல விட்டுருவாங்களோன்னு தான் நினைச்சேன். போலீஸ் மூலமா கிடைச்சது பெரிய விஷயம் தாயா. இந்த பாரு, முதல்ல தாலி குடியா வாங்குற, நேர கொண்டு போய் மலர் கழுத்துல போடுற, இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க வாயெல்லாம் அடைக்கிற, சரியா? பாப்பண்ண, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். நல்லதே நடக்கும். தம்பி இங்க வாங்க. சார் சார், அவரு தான் செல்வம், அவரு தான் உங்களுக்கு போன் பண்ணாரு, அவர்கிட்ட கேளுங்க. சரி சார். செவ்வாய்க்கிழமையோ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். அங்க வந்து ஜட்ஜையா கிட்ட இதுதான் எங்க நகைன்னு அடையாளம் காட்டி சொன்னா, நகையை பெற்றுக்கொண்டேன்னு எழுதி வாங்கிட்டு நகையை உங்ககிட்ட கொடுத்துருவோம். சரிங்க சார். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு நகை அடையாளம் காட்டத்தான் உங்களை வர சொன்னோம். இதுல 20-25 நகை இருக்கும், இதுல எது உங்க நகைன்னு பார்த்து சொல்லுங்க. இதுல மலரோட தாலி கூடி இருக்கிற மாதிரி தெரியலையே.
தம்பி இதுவா பாரு. வெற்றி இதுவாப்பா. இல்லண்ண, மலரோட தாலி கூட இந்த டிசைன் கிடையாது, வேற மாதிரி இருக்கும். இதுவா? இல்லண்ண, அந்த தாலி கூட 10 பவுன், இது 4-5 பவுன் தான் இருக்கும். இது கிடையாதுண்ண. என்ன தம்பி பாத்துட்டீங்களா இல்லையா? பாத்துட்டோம் சார், ஆனா இதுல என் மனைவியோட தாலி கூட இல்ல. என்னப்பா சொல்றீங்க, நல்லா பாருங்க. இல்ல சார், எங்களோடது 10 பவுன் இருக்கும், இதுல எங்களோடது இல்ல சார். தம்பி, ஏ நகை தான் வேணும்னு அடம் பிடிக்க கூடாது தம்பி. என்ன கிடைச்சிருக்கோ அதை வாங்கிட்டு சந்தோஷமா போயிடணும், புரியுதா? எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னா அதை வாங்கிட்டு சந்தோஷப்படணுமா இல்லையா? அதான வாழ்க்கை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். தம்பி, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த நகை இதுல இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஒரு செயின் திருடனை பிடிச்சோம், அவங்கிட்ட இருந்து இத்தனை செயின் சிக்கி இருக்கு. இதை எங்கெங்க அடிச்சானு அவனுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அதனால இதுல ஏதாவது ஒரு செயினை பார்த்து இதுதான் எங்க செயின்னு சொல்லுங்க.